தமிழக அரசுல இருந்து லேட்டஸ்டா ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 11 விதமான ஜாப் அப்படிங்கிறது இருக்கு. ஸ்டார்டிங்ல சேலரி உங்களுக்கு 15,700 இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. நீங்க 8th வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி அல்லது ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு, டீச்சர், பிளம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் வந்து இதுல இருக்கு. நீங்க அங்கன்வாடிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ற மாதிரி 2 விதமான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. தமிழ்லயே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கு. இதுல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் இதுக்கு அப்ளை பண்றவங்க பாத்தீங்கன்னா யூஆர் ஓபிசில இருந்து அப்ளை பண்றாங்க அப்படின்னா 500 பே பண்ணா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக நீங்க பாத்தீங்கன்னா பே பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. டிடி அப்படிங்கிறது எந்த பேர்ல எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் கண்டோம்னன்ட் போர்ட் பேபிள் அட் சென்னை இந்த பேர்ல வந்து எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் பொறுத்தவரைய 3 மொழிகள் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இதுல வந்து கிளர்க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சவங்க, ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அவங்ககிட்ட கண்டிப்பா டைப்பிங் சர்டிபிகேட் இருக்கணும். அது தமிழா இருந்தாலும் சரி, ஹிந்தியா இருந்தாலும் சரி, இல்ல இங்கிலீஷா இருந்தாலும் சரி, ஏதாவது உங்ககிட்ட கண்டிப்பா வந்து சர்டிபிகேட் இருக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா லோவர் கிரேட்ல நீங்க முடிச்சிருந்தா கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஎன்பிசி ட்ரை பண்ற குரூப் 2க்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்த நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜாப், இந்த கிளர்க்கு ஜாப் அப்படிங்கிறது நல்லா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து டீச்சருக்கு உண்டான ஜாப்பும் இதுல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டீச்சரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு 2 வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிக்கக்கூடிய டிப்ளமோ பாத்தீங்கன்னா நீங்க முடிச்சிருக்கணும். எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லக்கூடிய டிப்ளமோ முடிச்சிருக்கணும். டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு செகண்டரி கிரேட் அசிஸ்டன்ட் டீச்சருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி டிஎன்பிசி ட்ரை பண்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. டிகிரி முடிச்சவங்க சூப்பரா அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து ஐடிஐ முடிச்சவங்க பாத்தீங்கன்னா பிளம்பர், மேஷன், எலக்ட்ரிக்கல் ஹெல்பர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாப்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து நர்ஸுக்கும் வந்து வேகன்சி இருக்கு. இதற்கப்புறம் வந்து முக்கியமா வந்து நீங்க 8th படிச்சிருக்கீங்க அல்ல 8th கிளாஸுக்கு போயிருக்கீங்க ஆனா வந்து பாஸ் பண்ணல, ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு 4 விதமான ஜாப் இருக்கு. இது வந்து அங்கன்வாடி ட்ரை பண்றவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆயாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் இருக்கு, லாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் இருக்கு. வாட்ச்மேன் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பரேஸ்மெண்ட்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, அதையும் பாத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சஃபைவாலுக்கும் பாத்தீங்கன்னா ஜாப் இருக்கு. இந்த 4 விதமான ஜாப்புக்குமே பாத்தீங்கன்னா நீங்க 8th வகுப்பு வரைய போயிட்டு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது ஃபெயில் ஆயிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி 11 டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி ஆர்டினரி போஸ்ட் மூலமாகவோ அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாகவோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 15/2/2023 பாத்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இதுல முக்கியமா அவங்க சொல்லிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து நேரில் கொண்டு வந்து நீங்க கொடுக்க கூடாது. இவங்க சொல்லிக்கக்கூடிய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி மட்டுமே நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து என்வலப் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற போட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தி கேட்டகரி அப்படிங்க போட்டுட்டு நீங்க எந்த கேட்டகரியில இருந்து அப்ளை பண்றீங்க, யூஆரா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படிங்கிறத கரெக்டா வந்து எழுதிக்கோங்க. நீங்க வந்து ஓபிசில இருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஓபிசி வந்து போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய என்வலப்ல நீங்க அனுப்பக்கூடிய கொரியர்ல டாப்ல இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு வேடிங். இதற்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைக்கணும் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட நீங்க முக்கியமா இணைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுடைய 10th மார்க் ஷீட் அல்லது 12th மார்க் ஷீட், நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த மார்க் ஷீட் எல்லாம் பாத்தீங்கன்னா வரிசை அட்டாச் பண்ணிக்கோங்க. மேலும் வந்து 1 கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒற்றமா இருக்கும். மேலும் 2 கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பாத்தீங்கன்னா வித் நேம் ஆன் பேக் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. போட்டோல பின்னாடி வந்து உங்க பேர் வந்து எழுதிக்கோங்க. மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ல
டாப்ல பாத்தீங்கன்னா பின்னடிச்சு விட்டுருங்க, ஸ்டாபிள்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு போட்டோ வந்து பின்னடிச்சுங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு போட்டோ வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் ரெண்டு செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப் வந்து தேவைப்படுது. 5x11 அப்படிங்கிற இன்ச்ல ரெண்டு என்வலப் வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து 20 ரூபா போஸ்டல் ஸ்டாம்ப் பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே தனித்தனியா நீங்க வந்து ஒட்டணும். இதற்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அட்டாச் பண்ணியாச்சு, போட்டோ அட்டாச் பண்ணியாச்சு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து நீங்க அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வரிசையா வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் பாத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியா பாத்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, செப்பரேட் அப்ளிகேஷன் இஸ் டு பி சென்ட் ஃபார் ஈச் போஸ்ட். நீங்க வந்து ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதற்கப்புறம் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சைட்ல போட்டோ ஒட்டுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃபிங்க போட்டு எந்த கேட்டகரி அப்படிங்க எழுதுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலேயே பாத்தீங்கன்னா போட்டோ கீழே சிக்னேச்சர் போட்டுறதுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கப்புறம் உங்க பேரு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 பேஜ் இருக்கு, அதையும் பாத்துக்கோங்க. அதற்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதர் டீடைல்ஸ் கொடுத்து வரிசையா வந்து ஒரு காலம் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5 questions பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ் ஆர் நோ ஆன்சர் தான் நீங்க பண்ணணும். ஃபில்ட் பை கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. நீங்க தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து டிக்ளேரேஷன் படிச்சு பார்த்துட்டு டேட் அண்ட் பிளேஸ் போட்டு அதே மாதிரி டிடியோடைய நம்பர், டேட்டு, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டிடி எடுத்தீங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டு டேட் அண்ட் பிளேஸ் போட்டு சிக்னேச்சர் போட்டு சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க அனுப்ப வேண்டியிருக்கும். அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக வந்து அனுப்பிடுங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா வந்து தி சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர், ஆஃபீஸ் ஆஃப் கண்டோன்மெண்ட் போர்ட், எஸ்டி தாமஸ் மவுண்ட்கம் பல்லாவரம், நார்த் பேரட் ரோட், டி மவுண்ட்ஸ் தாமஸ் ரோட், சென்னை 616 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிடுங்க. 15/2/2023 பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, நிறைய பேர் ஃப்ரீயாகவும் அப்ளை பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண மாட்டேன். பாய்.